இருங்க, வெயிட் பண்ணுங்க, எபிசோட் பிளே ஆயிடும். அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அது பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அட பண்ணுங்க ப்ரோ. ஓகே ஓகே, இப்போ எபிசோட் பாருங்க. பாய். என்ன விடுப்பா, நீ எப்படி இருக்க? அம்மா நான் நல்லா இருக்கமா. நீங்க மாத்திரை எல்லாம் சரியா சாப்பிடுறீங்கல்ல? சாப்பிடல, காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. அம்மா வேலை வேலைக்கு சரியா சாப்பிடுங்கன்னு சொல்லிருக்கலாம்மா. நீங்க இப்படி வாங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க இப்படி வாங்க அம்மா, சாஞ்சுக்கங்க, கொடுங்க, நீங்க போங்க. சரி. ஐயோ சாரிங்க, அம்மா பார்த்த உடனே நீங்க இருக்கிறதையே மறந்துட்டேன். ப்ளீஸ் உட்காருங்க, வாங்க உட்காருங்க. என்னாச்சு இவங்களுக்கு? அதான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சின்ன வயசுல செல்வநாயத்தோட துரோகத்தால எனக்கும் தங்கச்சிக்கும் விஷம் கொடுத்து அவங்களும் விஷம் குடிச்சிட்டாங்க. அதுல என் தங்கச்சி இறந்துட்டா, அம்மாவும் நானும் தான் உயிர் பழைச்சோம். அதனாலதான் அம்மாவுக்கு கை கால் வழங்காம போச்சு. அப்பல இருந்து இப்படிதான் இருக்காங்க. அம்மா நான் போன்ல சொன்னேன்ல, ரம்யான்னு, அவங்க அக்கா தான் இவங்க ரெண்டு பேரும். வணக்கம்மா. ருத்ரன் ரொம்ப நல்ல பையன், என் தங்கச்சிய ருத்ரன் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. ருத்ரன் சொன்னாம்மா, என் பிள்ளைக்கு இந்த உலகத்துல என்னை விட்ட வேற யாரும் இல்லம்மா, என் உயிர் எப்ப போகும்னு தெரியலம்மா. சொல்லாதீங்கம்மா, உண்மைதானே ராஜா சொல்றேன். தூங்க போகும்போது நாளைக்கு காலையில முழிப்பேன் நானு, நிலையில்லாம தானப்பா போகுது. ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? உங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்க ரொம்ப வருஷம் நல்லா இருப்பீங்க. ஏற்கனவே என் பிள்ளைக்கு பாரமாதாமா நான் இருக்கேன். என்னம்மா நீங்க, எனக்கு நீங்க பாரமா? அப்படி இல்லப்பா, எப்ப எனக்கு உயிர் போகணும்னு தெரியலப்பா. அதுக்குள்ள உனக்கு ஒரு பொண்ணு இந்த உலகத்துல துணையா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா நிம்மதியா கண்ணை முடிடுவேன்ப்பா. ஆக்சுவலி ருத்ரனுக்கும் எங்க தங்கச்சி ரம்யாவுக்கும் சீக்கிரமே கல்யாணம் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதை பத்தி பேசுறதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம்மா. என் புள்ள கல்யாணத்தை பார்க்கதான் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேம்மா. அதை பார்த்துட்டேனா போதும்மா, அதுக்கப்புறம் எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லம்மா. இப்படியே தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களும் இல்லைன்னா எனக்கு வேற யாரும் இல்லைங்க. நீ ஏன் இப்படி சொல்ற? நாங்க இல்லையா, இனிமே நீயும் எங்க குடும்பத்துல ஒருத்தன் தான். என்ன திவ்யா, நீங்க கவலையே படாதீங்கம்மா, சீக்கிரமே உங்க பையன் கல்யாணத்தை நீங்க பாப்பீங்க. அம்மா எங்களுக்கு தெரிஞ்ச ஜோசியரை வர சொல்லிருக்கோம், ஜாதக பொருத்தம் பார்க்க போறோம், எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும், நீங்க கவலைப்படாதீங்க. எனக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு சொந்தம்னு சொல்லிக்க நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கும்மா. சரிம்மா நாங்க கிளம்புறோம், நீங்க உடம்ப பாருங்க, எல்லாம் முடிவு பண்ணிட்டு நாங்க சொல்றோம். வாங்க வரோம்மா, போயிட்டு வரோம். நீங்க கார்ல வெயிட் பண்ணுங்க, நான் 2 மினிட்ஸ்ல வந்துறேன். சரி பேசிட்டு வா. என்ன சார், எப்படி என் நடிப்பு? பரவாயில்ல, எங்க சொதப்பிடுவியோன்னு நினைச்சேன், மாட்டி விடாம இருந்துட்டேன். இதெல்லாம் ஒரு விஷயமா, ஊர்ல டிராமாவில பக்கம் பக்கமா வசனம் பேசியிருக்கேன், கவனிச்சிங்களா சார்? நீங்க எழுதி கொடுத்ததை விட ரெண்டு வார்த்தை அதிகமா போட்டிருக்கேன், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க சார். தேங்க்ஸ் சார். என் வேலை முடிஞ்சது இல்லை சார்.
எப்பார் கல்யாணம் முடியிற வரைக்கும் இந்த நடிப்பை கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். இடையில ஏதாவது சொதப்பினா கொன்னிடுவோம் பாத்துக்க. காசு கரெக்டா வந்தா வேலை சரியா நடக்கும் சார். திரும்ப எப்ப சார் வரணும்? அடுத்தது எப்ப வரணும்னு நானே கால் பண்ணி சொல்றேன். நான் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாயா. சார் கொடுங்க. நீங்க கேட்ட ராபரி கேஸ் ரிப்போர்ட். சரி நீ போலாம். ஓகே சார். சோ பிரபு சோ நீ நில்ல. ஓ ஃப்ரெண்ட பிசிக்கல் டெஸ்ட்ல பாஸ் ஆக வச்சிட்டல்ல, செம்ம ஆலியா நீ. கமிஷனரை ரெண்டு பேரும் எப்படியோ கைக்குள்ள போட்டுக்கிட்டீங்க, அவரும் நீங்க சொல்றதுக்கெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காரு. சார் நியாயம் இருக்கிற பக்கம் அவருக்கு புரியுது சார். சில பேர் மாதிரி அவரு கிரிமினல்ஸ்க்கு கூலியா இல்லையே. என்ன திமுறா சார், சில பேர் தான் நான் சொன்னேன், உங்களுக்கு ஏன் கோவம் வருது? டேய் உன் ஃப்ரெண்டு பிசிக்கல் டெஸ்ட்ல மட்டும் தானே பாஸ் ஆயிருக்கான், என்னமோ போஸ்டிங் போட்ட மாதிரி பேசுற. சார் அதுவும் சீக்கிரம் நடக்க தான் போகுது. நடக்க விட மாட்டேன்டா, நான் இந்த போஸ்டிங்ல இருக்கிற வரைக்கும் சக்திய போலீஸாக விட மாட்டேன்டா. சார் கத்தாதீங்க சார், இதுக்கு மேல உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதா? முடியும்டா, பிசிக்கல் டெஸ்ட்ல மட்டும் தானே பாஸ் ஆயிருக்கா, இன்னும் மெடிக்கல் டெஸ்ட்னு ஒண்ணு இருக்கு தம்பி, அதுலயும் அவன் பாஸ் ஆகணும். சார் என்ன சார் சொல்றீங்க? புத்திசாலித்தனமா கமிஷனருக்கு வீடியோ அனுப்பி என்ன மாட்டி விட்டுட்டு சக்திய காப்பாத்தினல்ல, இப்போ உன் ஃப்ரெண்டு மெடிக்கல் டெஸ்ட்ல பாஸ் ஆக மாட்டான்டா, அதுக்கு நான் கேரண்டி. இப்ப எப்படி காப்பாத்துவ சார்? ப்ளீஸ் தேவையில்லாம உன் லைஃபோட விளையாடாதீங்க சார், இந்த வேலையில தான் அவனோட எதிர்காலமே இருக்கு சார். டேய் இதுக்கு மேலயும் அவனுக்கு எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கா? என்ன தைரியம் இருந்தா என் குடும்பத்தை கடத்தி என்னையே மிரட்டி இருப்பீங்க? திருப்பி அடிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது நான் மிஸ் பண்ண முடியாதுல்ல சார். அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் சார், அத மனசுல வச்சுக்கிட்டு தயவு செஞ்சு இப்ப பழிவாங்காதீங்க சார். டேய் என்னடா இவ்வளவு நேரமா தோரணையா பேசிட்டு இருந்த, இப்ப அடங்கி பேசுற? ஓ ஃப்ரெண்டு மேல இருக்கிற அக்கறையா சார்? ப்ளீஸ் சார் இங்க பாரு, இந்த முறை நீ இல்ல, அந்த கமிஷனரே நினைச்சாலும் உன் ஃப்ரெண்ட காப்பாத்த முடியாது, ஏன்னா அவனோட மெடிக்கல் டெஸ்ட்ல ஃபெயில் தான் ரிப்போர்ட் வரும். அப்ப ஏதோ கோல்மால் வேலை பார்த்திருக்கீங்க, என்ன சார் பண்ணீங்க சொல்லுங்க சார். டேய் என்னடா சவுண்ட் விடுற, இது ஏன் ஆபீஸ்டா? நீ ஒரு சாதாரண இன்ஸ்பெக்டர், அத மறந்துடாத சார். ப்ளீஸ் சார் மெடிக்கல் டெஸ்ட்ல எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க சார். சாச்சா இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது, ஏற்கனவே எல்லாம் பண்ணியாச்சு. என்ன சார் பண்ணீங்க? அது வந்து கிட்ட வாய சொல்றேன், உன் ஃப்ரெண்டு டெஸ்ட் ரிசல்ட்ல ஃபெயில்னு வரும், அப்பவா சொல்றேன் சார். நீங்க என்ன பண்ணாலும் சரி சக்தி போலீஸ் ஆகிறத உங்களால தடுக்கவே முடியாது சார். டேய் ஏற்கனவே தடுத்துட்டு தாண்டா நிக்கிறேன். உங்களை மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது தான் ஏன் இந்த யூனிஃபார்ம் போட்டேன்னு வெக்கமா இருக்க. டேய் பிடிக்கலன்னா ரிசைன் பண்ணிட்டு உன் ஃப்ரெண்டு கூட போய் உட்கார்றா. உங்களை மாதிரி கரையெல்லாம் டிபார்ட்மெண்ட்ல விட்டு வச்சுட்டு அவ்வளவு சீக்கிரத்துல நான் எங்கேயும் போக மாட்டேன் சார். நீங்க என்ன பண்ணிருந்தாலும் சரி சக்தி கண்டிப்பா போலீஸ் ஆவா, அதையும் நீங்க பார்க்க தான் போறீங்க. பார்க்கலாம் பார்க்கலாம்டா, இங்க பாரு அவன் வேலையா போய் சுத்திட்டு இருக்காதடா, அப்புறம் உன் வேலையும் போயிடும். முதல்ல கிளம்பு போ, போடா. டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலடி, இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா சொல்றேன். ஓகேடி பை. நமக்குதான் கல்யாணம் ஆக போதுல்ல.
அப்புறம் என்ன, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏய், உங்க அக்கா திவ்யா வராங்க பாரு. திவ்யா வா, கிங்க கிங்க. யாருக்கும் பயப்பட மாட்டேன்னு சொன்னே. பயம்லாம் இல்ல, எல்லாம் மரியாதை. சரி வா, ஜாதக பொருத்தம் பார்க்க போறாங்க, வா போலாம். எல்லாம் கரெக்டா இருக்கும்ல? தெரியல, ஒருவேளை ஜாதகம் பொருந்தலன்னா என்ன பண்றது? நான் வேற ஆள பாத்துட்டு போறேன். அடி பாவி, அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கும், வா போலாம். சாமி, எனக்கு என்ன குழந்தை பிறக்கும்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன். உங்க ஜாதகத்துல குழந்தையே இல்லைன்னு தானே இருந்தது? எங்க என்னங்க வளர்றீங்க, குழந்தை பையன் பொண்டாட்டி வயத்துல வளர்ந்துகிட்டு இருக்கு, நீங்க இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு உண்மையிலேயே ஜோசியம் பார்க்க தெரியுமா தெரியாதா? அட, நான் கணிச்சப்போ அப்படிதான் இருந்தது. சில நேரம் அபூர்வமா நடக்கிறது உண்டு. அப்ப எனக்கு பிறக்க போற குழந்தை அபூர்வ குழந்தைன்னு சொல்லுங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்ல ஷாலு, நமக்கு என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு கேட்டுட்டு இருந்தேன். அவர் என்ன டாக்டரா? வா ருத்ரன், உட்காரு உட்காரு. இப்ப ஜாதக பொருத்தெல்லாம் எதுக்கு? இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க, நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? ஷாலினி, அம்மா அப்பா இருந்தா இதெல்லாம் பார்த்துதான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அவங்க இருந்தா என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் சரியா நடக்கணும். நீங்க பாருங்க. ரெண்டு பேர் ஜாதகமும் நல்லாவே பொருந்தி இருக்கு. அது எப்படி பொருந்தாம இருக்கும்? சரியா பொருந்துற ஜாதகத்தை தானே நான் கொடுத்துருக்கேன். பத்துல எட்டு பொருத்தம் அமோகமா இருக்கு. ஆனா பொண்ணு ஜாதகத்துல ஒரு சின்ன கண்டம் இருக்கு. என்ன சொல்றீங்க? ஒரு ஆபத்து வர்ற மாதிரி இருக்கு, பயப்பட வேண்டாம். வெள்ளிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடுங்க, அவரு துணையா இருப்பாரு. சரிங்க, கண்டிப்பா போட சொல்றேன். அப்போ ஜோசியா, கல்யாணத்துக்கு ஒரு தேதி குறிச்சிட வேண்டியதானே? நல்ல நாள் உடனே எதுவும் இல்ல, இருங்க பார்த்து சொல்றேன். சரி. அப்புறம் என்ன, சந்தோஷம் தானே? கல்யாண வேலையெல்லாம் நடக்குது, நீ நினைச்சதெல்லாம் நடக்க போகுது. அக்கா போக்கா. ஐயோ, வெக்கமல்ல போடுறப்பா. அப்பா அம்மா இருந்திருந்தா இன்னும் சந்தோஷமா இருந்திருக்கும். கரெக்ட் தாங்க, ஆனா அவங்க இடத்துல நீங்க எல்லாரும் இருக்கீங்களே, அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஜோசியரே, அட்லீஸ்ட் நிச்சயதாவது நம்ம சீக்கிரமா வச்சுப்போம், அதுக்கு நல்ல நாளா பார்த்து சொல்லுங்க. ஒரு நிமிஷம். ஹலோ, என்ன விஷயம் சொல்ல? பிஸியா இருக்கீங்களா? இப்போ பேசுறதுக்கு நல்ல டைம் தானே? சொல்ல சொல்ல, எல்லாமே நல்ல நேரம் தான். இப்பதான் ஒரு நல்ல விஷயம் பேசி முடிச்சிருக்கோம். அப்படியா, என்ன விஷயம்? ருத்ரனுக்கும் ரம்யாவுக்கும் ஜாதக பொருத்தம் பார்த்தோம், எல்லாமே பொருந்தி பக்காவா இருக்கு. சீக்கிரமே கல்யாணத்துக்கு தேதி குறிக்க போறோம். நம்ம பிளான் ரொம்ப ஃபாஸ்டாவே நடந்துட்டு இருக்கு. அப்படியா, ரொம்ப நல்ல விஷயங்க. ருத்ரன் உங்க வீட்டுக்கு ஏத்த மாப்பிள்ள தான், அவ சேர்த்து வச்சுட்டீங்க. என்னோட விஷயம் இப்பதானப்பா ரம்யா கல்யாணம் பேசி முடிச்சிருக்கோம். இந்த கல்யாணம் முடியட்டும், அடுத்து உன் கல்யாணம் தான். நடுவுல அந்த சக்தி போலீஸ் ஆகாம இருந்தா சரி. சக்தி போலீஸ் ஆகல, ஆகவும் மாட்டான். என்ன சொல்ற? ஆமா, மெடிக்கல் டெஸ்ட்ல அவன் ஃபெயில் ஆயிட்டான், இனிமே அவனால போலீஸ் ஆகவே முடியாது. வாவ், நிஜமா சொல்ற? அட ஆமாங்க, நான் தான் சொன்னல அவனை போலீஸாக விட மாட்டேன்னு. அவனை ஃபெயில் ஆக்குற வேலையை நான் கரெக்டா ஆள வச்சு முடிச்சிட்டேங்க. உங்ககிட்ட போட்ட சவால்ல தோக்க போறாங்க அவன். இனிமே அவன் திவ்யா கிட்ட நெருங்கவே முடியாதுல்ல. அது எப்படி நான் நெருங்க விடுவேன்? ஏய், கண்டிப்பா அவன் ஃபெயில் ஆயிட்டான்ல. 100% கன்ஃபார்ம்ங்க. ஆனா இன்னும் இது அவனுக்கு தெரியாது. அதையும் நானே போய் தெரிய வச்சிடுறேன். நீ வை, நான் பாத்துக்கிறேன். சக்தி, நீ காலிடா.
லோகே உள்ள இருக்கே வாங்கக்கா. உள்ளதா இருக்கியா? லோகே கொஞ்சம் குக்கர் இருந்தா குடுமா, எங்க குக்கர் வாசர் தேஞ்சு எடுத்துட்டு வரேன்க்கா இருக்கு. லோகு சக்தி கல்யாணம் பிரச்சனையில இருக்குன்னு சொன்னியே, என்னாச்சு? ஒன்னும் ஆகலக்கா, எல்லாம் அப்படியே அந்தந்த இடத்துல நிக்குது, எதுவுமே மாற மாட்டேங்குது. நானும் என்னென்னவோ பண்ணி அவனுக்கு எப்படியாவது இந்த கல்யாணத்தை முடிச்சிடணும்னு பாக்குறேன். ஆனா ஏதாவது ஒரு காரணத்தால தடங்கள் மேல தடங்களா வந்துட்டே இருக்கு. அதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல, இந்த தடவையாவது மேல்மருவத்தூர் கோயில போய் வேண்டிக்கோ, கண்டிப்பா சொன்னபடி சீக்கிரம் கல்யாணம் நடக்கும். அக்கா கடவுள் என்னமோ சக்திக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும் தான் பாக்குறாரு, ஆனா சில பிசாசுங்களாலதான் அவன் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. எல்லாம் சரியாயிடும், நான் வரேன் வாங்க. பிசாசுன்னு சொன்ன உடனே பிசாசு வந்துருச்சு பாத்தியா? யார பார்த்து பிசாசுங்கிற? ஏய், நீயும் உன் தம்பியும் தான் எங்க சொத்துக்காக பேய் மாதிரி அலையறீங்க. நீ என்ன பிசாசுன்னு சொல்றியா? இப்ப என்ன பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கியா? நான் ஏன் பிரச்சனை பண்ண வரப்போறேன்? நான் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்ன விஷயம்? அது எங்களுக்கு சந்தோஷமான விஷயம், ஆனா உங்களுக்கு சந்தோஷமான விஷயமா இருக்காது. எங்க உன் தம்பிக்கார சக்திமான்? அவனை கூப்பிடு, அவன்கிட்டதான் இந்த விஷயத்த சொல்றதுக்கு ஓடி வந்தோம். அவன் வீட்டுல இல்ல. ஐயோ, சே, வீட்டுல இல்லையாமே? அவன் தான் முக்கியமா இந்த விஷயத்த கேட்கணும். அதை சொல்லும் போது அவன் ரியாக்ஷன் எப்படி ஆகுதுன்னு பாக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது பரவாயில்ல விடு, இனிமேதான் அவன் முகத்தை நான் பார்க்கவே போறது இல்லையே. என்ன சொல்ற? சொல்லு ஷாலினி, அதான் ஆர்வமா கேக்குறாங்கல்ல. உன் தம்பி என்னவோ ஹீரோ மாதிரி பெரிய போலீஸ் ஆயிடுவன் போலீஸ் ஆயிடுவன் சொல்லிட்டே இருந்தான்ல, அந்த விஷயம் கன்ஃபார்ம்டா நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஏ, அவன் தான் பிசிக்கல் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டான்ல. அது ஏதோ லக்ல பாஸ் ஆயிருக்கான், ஏதோ கொஞ்சம் ஹைட்டா இருந்தனால தப்பிச்சிருக்கான். ஹைட்டா இருந்தா மட்டும் போதாது, உடம்பும் ஆரோக்கியமா இருக்கணும். ஓஹோ, அத நீ சொல்றியா? எனக்கு என்ன, நான் ஹெல்த்தியா தான இருக்கேன். உங்களை பத்தி பேசதா இங்க வந்தோமா? ஏய், எங்க திவ்யாவை ஏமாத்தி எங்க சொத்தெல்லாம் வளைச்சு போடுறதுக்கு குடும்பமா திட்டம் போட்டுட்டு இருந்தீங்கல்ல, அது இனிமே நடக்காது. உன் தம்பி மெடிக்கல் டெஸ்ட்ல பாஸ் ஆக போறது இல்ல. யார் சொன்னா? என் தம்பி பாஸ் ஆவான், இப்படியே கனவு கண்டுட்டே இரு. உன் தம்பி கன்ஃபார்ம்டா பாஸ் ஆக போறது இல்ல, இந்த ஜென்மத்துல திவ்யாவை அவன் கல்யாணம் பண்ணிக்க போறதும் இல்ல. இத பாரு ஷாலினி, தேவையில்லாம நீயா ஏதாவது பேசிட்டு இருக்காத. நீ நினைக்கிறது நிச்சயமா நடக்காது, என் தம்பி போலீஸ் ஆவான். ஐயோ, கனவ பாற, ரொம்ப ஆசைய வளர்த்துக்காதம்மா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவனால இந்த ஜென்மத்துல காக்கி சட்டையை போடவே முடியாது. வேணா வாட்ச்மேன் அலைக்கு ட்ரை பண்ண சொல்லு, அதுல கூட காக்கி சட்டை எல்லாம் போட்டுக்கலாம். கரெக்ட், நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? இப்படி அடுத்தவங்க நல்லா இருக்க கூடாதுன்னு கேவலமான புத்தியோட அலையறீங்க. அடச்ச, நீயும் உன் தம்பியும் தான் சுகுசா உட்காந்து சாப்பிடறதுக்காக அடுத்தவங்க சொத்து மேல ஆசைப்பட்டு இருக்கீங்க. 24 மணி நேரமும் சொத்து சொத்துன்னு அலையறதே நீங்க தான், எங்களுக்கு அந்த ஆசையெல்லாம் இல்ல. திவ்யா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு என் தம்பி வாழ்க்கையில வந்தா நல்லா இருக்குமேன்னு மட்டும்தான் நாங்க நினைக்கிறோம். திவ்யா இங்க எங்கேயுமே இல்லையே, அப்புறம் எதுக்கு இப்படி அனாவசியமா நடிச்சு சீன் போட்டுட்டு இருக்க? சரி, நாங்க நடிக்கிறதாவே இருக்கட்டும், உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் இப்படி தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்களுக்கு ரொம்ப தேவையான நியூஸோட தான் நாங்க வந்திருக்கோம். உங்க தம்பி போட்ட சவால தோத்துட்டான்னு இப்ப தெரிஞ்சிருச்சுல? சக்தி கண்டிப்பா போலீஸ் ஆவான். திவ்யாவுக்கும் சக்திக்கும் கல்யாணம் நான் பண்ணி வைப்பேன். அடச்சி, வாய மூடு. இனிமே உன் தம்பி எதுக்காகவும் என் வீடு தேடி வரக்கூடாது, அத சொல்லிட்டு போறதுக்காக தான் வந்தேன். என் தம்பி இல்லனா அந்த வீடே உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அத எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப நன்றி கேட்டுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் எதுக்கு பண்ணான்னு எங்களுக்கும் தெரியும். என்ன செஞ்ச உதவிக்கு காசு தூக்கி போடுறோம், ரெண்டு பேரும் பொறுக்கிட்டு போங்க. இனிமே அவரோட பொறுக்கித்தனத்தெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க சொல்லு. போதும், இதுக்கு மேல என் தம்பிய பத்தி ஒரு வார்த்தை பேசின நடக்கிறது. அன்னைக்கு நடிச்சல்ல விருன்னு இருக்கா?
என் கண்ணு முன்னாடி என் புருஷன் அடிக்க வரியா? அண்டிக்கு வர அடிச்சல்ல, அதுக்குதான் இது. புள்ள தாச்சியா இருக்கேன்னு பாக்குறேன், இல்ல நடக்கிறதே வேற. அடிச்சி போதும் உன் கரிசனம். ஆஃப்டர் ஆல் ஒரு மிடில் கிளாஸ், உனக்கே இவ்வளவு இருக்கும் போது எனக்கு எவ்வளவு இருக்கும்? எனக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி என்னை எவ்வளவு அவமானப்படுத்தின, இப்ப பாத்தியா? எங்க குழந்தைய வயித்துல வளருது. ஆனா நீங்க நினைச்சது எதுவுமே நடக்கல. அந்த கடவுளுக்கு தெரியும் யாருக்கு எது பண்ணணும்னு. ஷாலினி, அத வந்த வேலை முடிஞ்சதுல வா போலாம். ஏய், இத பார், இனிமே உன் தம்பி என் வீட்டு வாசல மிதிக்க கூடாது. திவ்யாவை நான் பாக்குற மாப்பிள்ளைக்குதான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். இனிமே எங்க குடும்ப விஷயத்த நாங்க பாத்துக்கிறோம். இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உன் தம்பிகிட்ட போய் சொல்லு. வாங்க. என்ன லோகு, அந்த பொண்ணு உன்னை அடிச்சது இல்லாம இப்படி எல்லாம் பேசிட்டு போகுது? அக்கா, தயவு செஞ்சு இந்த விஷயத்த எங்க வீட்டுல வேற யாருக்கும் சொல்லிடாதீங்க, சரியா? எப்படி லோகு விடுறது? அக்கா ப்ளீஸ், ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். சொன்னா புரிஞ்சுக்கோங்களேன், சொல்லிடாதீங்கன்னு. சரி, நான் வர லோகு.